வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்களே, இந்த வாரம் பிளஸ் டூ தேர்வு எழுதும் போதே போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி தயாராவது, தயாராவதற்கான வழிமுறைகள் என்ன, அது குறித்து NIOS என்கின்ற மத்திய அரசின் நிறுவனம் நமக்கு வழிகாட்டக்கூடிய அணுகுமுறைகள் என்ன என்பது குறித்து தான் நாம் பேசப்போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக நமது அரங்கிற்கு டாக்டர் பால கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம், வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை குறித்து ஒரு சிறு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார், ப்ளீஸ்? ரொம்ப மகிழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் டாக்டர் பால கார்த்திகேயன். தென் மாவட்டங்களிலே பள்ளி கல்லூரிகள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கல்வியாளராக இருக்கிறேன். பள்ளி கல்லூரிகள் எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் செயல்பட்டாலும் பள்ளி கல்வி சம்பந்தப்பட்ட முக்கியமான புதிய புதிய அணுகுமுறைகளை எங்கள் மாணவர்களுக்கு வழங்குவதை ஒரு தலையாய பணியாக செய்து வருகிறேன். நேட்டிவ் தென் மாவட்டம். என்னுடைய சொந்த ஊர் பரமக்குடி. இப்போ நான் இருக்கிறது மதுரை. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் என்னுடைய கல்வி பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல சார். இப்போ அதாவது வறட்சி மாவட்டத்திலிருந்து கல்வி மடை பொழியக்கூடிய நபராக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் சார். இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறப்பவே, அதாவது இப்போ இருக்கிற இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வந்து சார், ப்ளஸ் டூவோ இல்லை பள்ளிக்கல்வி படிக்கிறப்போ வந்து சார், போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு, ப்ளஸ் டூ முடித்த உடனே, டென்த்து முடித்த உடனே போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு அவங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லை. அதுக்குன்னு தனியாக ஒரு வருஷம், ப்ளஸ் டூ முடிச்சிட்டு உடனே ஒரு வருஷம் அதுக்குன்னு போட்டித் தேர்வுக்கு, நீட்டுக்கோ இல்லை ஜேஇக்கோ ஒரு வருஷம் அவங்க கோச்சிங் போக வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் படிக்கும்போதே வந்து அவங்க போட்டித் தேர்வை எழுதுவதற்காக வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக, மத்திய அரசின் நிறுவனமான நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் செயல்படுறதா கேள்விப்படுறோம் சார். அந்த நிறுவனம் குறித்து எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்களேன் சார். இது இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். NIOS அப்படிங்கிறது, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது, மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சகத்தினுடைய முயற்சியினால் 1989களில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இதனுடைய நோக்கம் என்னென்னா, அனைத்து தர மாணவர்களுக்கும் முறையான பள்ளி நிலையிலேயே ஒரு தகுதி வாய்ந்த, ஒரு திறன் மிகுந்த ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு சேர்க்கணுன்றது தான் இவங்களுடைய நோக்கம். இப்போ நீங்கள் சொன்னதில் என்னென்னா, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நாளைக்கு போட்டித் தேர்வு எடுக்கும்போது திருப்பியும் அவங்க சிரமப்படுறாங்களே, பள்ளி படிக்கும் அதுக்குன்னு நம்ம நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு கட்டாயமாக அனைத்து அரசு சார்ந்த போட்டித் தேர்வுகளில் இளநிலை படிப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் 1, குரூப் 2 அப்படின்ற போது ஒரு டிகிரியை வைத்தாலும் ஒரு இளநிலை பணிகளுக்கு எல்லாத்திற்குமே அடிப்படையான தகுதின்னு பார்த்தா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருந்தா போதும்ன்றாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள், நம்ம பள்ளி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த கூடுதல் அணுகுமுறைகள்னாலே இவர்கள் தன்னுடைய நேரத்தை சரியாக திட்டமிட முடியாததுனால அவர்கள் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு பள்ளி படிக்கும் பொழுதே அவர்களால் தயாராக முடியவில்லை என்பது அடிப்படையான கருத்து. அதிகமாக இருக்குல்ல, ப்ளஸ் டூனா பொதுத் தேர்வு எழுதணும் அப்படின்னு காலையில் 8 மணிக்கு போனான்னா ஒரு மாணவன் வந்து ஈவினிங் 1-7 மணி வரைக்கும் நம்ம ஸ்கூல்லேயே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படியான கட்டமைப்பில் இருந்து ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பது தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவாதிப்பதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். நாம் நினைத்தது மட்டுமே கட்டமைப்புகள் இல்லை. ஒரு கடுகு கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் உலகம் இல்லாமல் போயிடும். தூக்கி போட்டோம்னா உலகம் பெருசாக தெரியும். அது மாதிரி தான் நிறைய எண்ணற்ற வழிமுறைகளை, எண்ணற்ற சட்டத்திட்டங்களை இந்த நம்மளுடைய இந்திய தேசமாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு பல்வேறு வகையான இன்றைக்கி இல்லம் தேடி கல்வி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பப்போது வரக்கூடிய ஆட்சியாளர்கள். இதில் நமக்கு இந்த 1989 உருவாக்கப்பட்ட இந்த NIOS அப்படின்ற அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் என்ற தன்னாட்சி மிகுந்த ஒரு நிறுவனம், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் முறையான NCERT-யினுடைய அடிப்படையிலே பாடத்திட்டங்களை வடிவமைத்து அவர்கள் தேர்ச்சி பெறக்கூடிய வகையிலே 2 வார இறுதி நாள் வகுப்புகளில் மட்டும் கலந்து கொண்டால் போதும், அதாவது வீக்கெண்ட் ஸ்கூலிங் அப்படின்ற மெத்தடில், ஓய்வு நாட்களில், விடுமுறை நாட்களில் மட்டும் நீங்கள் பள்ளி பாடத்தை படித்துக் கொள்ளலாம் என்ற அனுமதியோடு இந்த பாடத்திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார். இந்த இப்போ இந்த சிஸ்டம்ங்கிறது இப்போ நம்ம பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய இந்த கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் போல ஸ்கூலிங்கில் கட்டாயமாக இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அனைவருக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. வார இறுதி நாட்கள் 2 நாள் மட்டும் போனால் போதும் அப்படிங்களா சார்? இதுக்குன்னு ஒரு கட்டமைப்பை அவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில்
அக்ரடேட்டட் இன்ஸ்டியூஷன் ஏஐ என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கங்கே உள்ள பள்ளிகளிலே தகுதி உரைய பள்ளிகளை இணைத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி வார இறுதி நாட்களிலும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல மன அழுத்தம் கிடையாது, பாடச்சுமை கிடையாது, படிக்க வேண்டிய ஒரு திருட்டனிங் என்று சொல்லக்கூடிய அந்த மன உளைச்சல் இருக்காது. அப்போ இந்த பாடத்திட்டம் நீங்கள் என்ன உங்களுடைய இன்றைய 10ஆம் வகுப்பிலே படிக்கிறீர்களோ 12ஆம் வகுப்பிலே படிக்கிறீர்களோ அதே மாதிரியான பாடத்திட்டம், அதே மாதிரியான அங்கீகாரம், அதே மாதிரியான உயர்கல்விக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அங்கீகாரமும் இந்த என்ஐஓஎஸ் பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் ஒரு 10 கிலோ தூக்கிட்டு நடக்கணும், இந்த பக்கம் நான் நடக்கணும் அப்படின்ற போது அதை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டியது மாணவருடைய பெற்றோருடைய கடமை. அப்போ அரசு இரண்டையுமே கொடுக்குது. நீ வந்து உன்னுடைய பாடத்திட்டத்தோடு சேர்ந்து உன்னுடைய எதிர்காலத்திற்கு தயார்படுத்துவதற்கான ஒரு பாடத்திட்டமும் என்கிட்ட இருக்குது, உன் பாடத்திட்டத்தை மட்டும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உனக்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இன்றைய அரங்கத்தில் நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். அப்போ இது வந்து முழுக்க முழுக்க மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே. இன்றைக்கி நம்ம முதல்ல ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, மெட்ரிக், ஸ்டேட் போர்டு என்று பல பாட ஒரு நிறுவனங்கள் எப்படி செயல்படுகிறதோ அதே போல் இந்த என்ஐஓஎஸ் என்ற அமைப்பும் பாடத்திட்டங்களை வடிவமைத்து செயல்படுகிறது. இப்போ கல்வி திட்டம் அப்படி சொல்கிறீங்களே சார், மெட்டீரியல்ஸ் வந்து எந்த கல்வி திட்டத்திற்கு நிகராக இருக்கும் சார்? இப்போ இந்த என்ஐஓஎஸ்னுடைய பாடத்திட்டங்கள் அனைத்தும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு நிகராக இதனுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களாக இருக்கட்டும், அல்லது வழிகாட்டு நெறிமுறைகளாக இருக்கட்டும், கற்பித்தல் அணுகுமுறைகளாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு இணையாக இருக்கும். சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ஐஓஎஸ்ங்கிறது அதற்கு இணையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு மாணவன் வந்து அதை சாதா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு டியூட்டர் இல்லாமே படிக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒருவேளை என்ஐஓஎஸ்ங்கிறது ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துமா? இப்போ எதிர்பாராத சூழ்நிலைகளில் வரும்போது மட்டும்தான் நாம் என்ன செய்கிறோம்னா நம்மளுடைய தகுதிகளை புதுமையான முயற்சிகள் பக்கம் திரும்புகிறோம். இயல்பாக நம்ம செய்கிறதில்ல. இப்போ பேண்டமிக் நடந்திருக்கும் போது எந்த ஆசிரியரின் துணையும் இல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய ஆன்லைன் வகுப்பறைகளில் மட்டும்தான் தன்னுடைய கற்பித்தல் இடைவெளியை மாணவர்கள் இன்றைக்கி நீக்கியிருக்காங்க. ஆனால் 1989லிருந்து இவர்கள் வீட்டிலிருந்தே படிப்பதற்கான கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கி உலக அளவில் மிகச்சிறந்த இல்லத்திலிருந்து கற்பதற்கான பள்ளி வழி கல்வி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க் வந்து என்ஐஓஎஸ். 23 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கிறது, 7400க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் இருக்கிறது மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு. அதுபோக அனைத்து மாணவர்களுக்கும் இல்லத்திலிருந்து படிப்பதற்கான அந்த இன்ஃப்ரா, ஐடி இன்ஃப்ரா என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் வகுப்புகள், விர்ச்சுவல் கிளாஸஸ் அனைத்தும் கற்பதற்கான அவ்வளவு கட்டமைப்பும் இந்த என்ஐஓஎஸ் நிறுவனம் தன்னகத்தை வைத்திருக்கிறது. சார், இப்போ ஏறக்குறைய இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஏறக்குறைய ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். இந்த 30 ஆண்டுகளில் இந்த நிறுவனத்தின் வாயிலாக படித்து பிரபலமாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் யாராச்சும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? இந்த கேள்வி தான் மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் கருதுகிறேன். எப்பயுமே மற்றவங்க ஜெயித்த பிறகு தான் நம்மளும் ஜெயிப்போம்ன்ற எண்ணத்தில் வருவோம். 2017 தமிழகத்தில் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு, அதில் தமிழகத்தினுடைய முதன் மதிப்பெண் பெற்றிருந்த மாணவர் பேர் அர்ஜுன் பாரத். அவர் சென்னையை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய 10ஆம் வகுப்பில் 96% எடுத்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஒரு பள்ளியில் நுழைகின்ற பொழுது அந்த பாடச்சுமைகளை விட்டுவிட்டு நான் ஏன் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படின்ற காலத்தில் வரும்பொழுது அவருக்கு இதை போன்ற ஒரு என்ஐஓஎஸ் பயிற்சி மையம் உதவி செய்திருக்கிறது. அந்த பயிற்சி மையத்தினால் அவர் பண்ணதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. 2017 ஜூன் மாதம் 12ஆம் தேதி நீங்கள் நான் நெட்டில் கூட கூகுளில் சர்ச் பண்ணலாம். அந்த பையனுடைய பேர் அர்ஜுன் பாரத். இந்த என்ஐஓஎஸ்ல இருந்ததனால் என் மன உளைச்சல் இல்லாமல் எளிமையாக என்னுடைய 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்கு உண்டான அந்த தகுதியை நான் அடைந்தேன். அந்த காலகட்டத்திலேயே என்னுடைய ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை படித்ததனால் இந்த முதல் மதிப்பெண்ணை என்னால் பெற முடிந்தது என்று அந்த மாணவர் சொன்ன அந்த செய்திகள் அந்த நாளிதழ் செய்திகளில் இருக்கிறது. இது நம்ம தமிழகத்தில். இதுபோக உலகளாவிய விஷயங்களை பார்க்கும்போது, இல்லை தேசிய அளவிலே பார்க்கும்பொழுது, இன்றைக்கி இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்த ஒலிம்பிக்கிலே குத்துச்சண்டை வீரராக ஒரு பெண்மணியாக மேரிகாம் அனைவருக்கும் தெரியும். 2006 பத்மஸ்ரீ விருது, அதற்கடுத்து பத்ம விபூஷன், பத்ம பூஷன் விருதுகள் பெற்ற மேரிகாம் எங்கள் என்ஐஓஎஸ் மாணவி என்பதிலே நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதை எதற்காக சொல்கிறேன்னா, இந்த பக்கம் நீட், ஜேஇஇ போன்ற அந்த மேல்நிலை படிப்புகளுக்கு பழக்கூடும். இவர் எப்படிப்பட்டவர் என்றால், தன்னுடைய தனித்திறனை விளை உலகத்திற்கு காட்டி இந்திய அரசுக்கு பெருமை தேடித்தரக்கூடியவர் மேரிகாம். அப்போ உங்களுக்கு தனித்திறமையை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ஐஓஎஸ் மூலமாக உங்களுடைய கல்வி தகுதியை நிறைவேற்றி கொண்டே வரலாம்,
உங்கள் தனித்திறமைகளை உலக அரங்கிலே நீங்கள் பண்ணுவதற்கான அந்த வாய்ப்புகளை இந்த NIOS பாடத்திட்டம் தருகிறது. அப்போ ஒரு மன அழுத்தம் இல்லாத விடுமுறை கல்வியாக, இல்லத்திலிருந்தே கற்றுக்கூடிய கல்வியாக இந்த NIOS அமைப்பு உங்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது உங்கள் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு கூடுதல் அவகாசம் கிடைக்கிறது. அர்ஜுன் பாரத்திற்கு JEE படிப்பதற்கான வாய்ப்பு அவகாசம் கிடைத்தது. மேரிகாமுக்கு தன்னை பயிற்சியிலே ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் உண்மையான வெற்றியை அடைய முடியும். நார்மலாக நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10ஆம் வகுப்பு தகுதி இருக்கக்கூடிய ஒரு அரசு தேர்வுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, 10ஆம் வகுப்பு அதற்கப்புறம் 11ஆம் 12ஆம் வகுப்புகளை படித்து மீண்டும் ஒரு டிகிரியை படித்துவிட்டு அதெல்லாம் முடித்த பிறகு மீண்டும் 3 ஆண்டுகள் நான் அரசு போட்டித் தேர்வுக்காக தயாராகிறேன்னு சொல்லி தன்னுடைய காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் NIOS மூலமாக நாங்கள் இந்த மாணவ சமுதாயத்திற்கு சொல்ல விரும்புகின்ற கருத்து. சந்தோஷம் சார். சரி, போவோம். இத்தனை சாதனையாளர்களை வழங்கிய NIOS அந்த நிறுவனத்தில் சேர்ந்து, தன்னாட்சி நிறுவனத்தில் சேர்ந்து பள்ளி கல்வியை முடிப்பதற்கான தகுதிகள் ஒரு மாணவனுக்கு என்னவாக இருக்கணும் சார்? கல்வி தகுதி, வயது தகுதி, இந்த மாதிரியான விஷயங்கள் சார். NIOS பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பள்ளிக்கல்வியை ஆரம்ப கல்வியிலிருந்தே அவங்க கொடுக்குறாங்க. 3ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரைக்குமே நீங்கள் அட்மிஷன் போடலாம். நம்ம இப்போ அதிகமாக நம்ம மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது, ரொம்ப குறைந்த வயதில் இதில் நுழையும் போது பள்ளி சார்ந்த அனுபவங்கள், ஏன்னா இது பள்ளி என்பது அது ஒரு வகையான அனுபவமான ஒரு இடம், ஒரு அவர்கள் வந்து தன்னை சக மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இது. அதனால் நம்ம இப்போ பேச போகிறது என்ன அப்படின்னா, செகண்டரி லெவல் அண்ட் சீனியர் செகண்டரி லெவல், அதாவது செகண்டரி என்பது 10ஆம் வகுப்புக்கான அனுமதி மாணவர் சேர்க்கை, 12ஆம் வகுப்பிற்கான அனுமதி சேர்க்கை, அப்புறம் ஒகேஷனல் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான பகுதி இருக்குது. நம்ம இந்த 2 பிரிவுகளை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். 10ஆம் வகுப்பு நுழைவதற்கு அனுமதி மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, 14 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்பர் லிமிட் கிடையாது வயதை பொறுத்த வரைக்கும். இந்த மாணவர் 8ஆம் வகுப்பை தான் பூர்த்தி செய்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு சம்மத கடிதம் கொடுக்கணும், இல்லைனா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணுவதற்கான ஒரு பள்ளி சான்றிதழ் ஏதாவது அவர் கொடுக்கணும். இதுதான் அடிப்படையே, வேறு எந்த இதுவுமே தேவை. அதாவது NIOS ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், 10ஆம் வகுப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 14 வயது பூர்த்தியானவராக இருந்தால் போதுமா? போதும். மேல் வயது அதாவது உச்ச வரம்புன்றது கிடையாது, நீங்கள் 50 வயசுனாலும் NIOS ஜாயின் பண்ணலாம். 50 வயசுலையும் சேர்ந்து 10ஆம் எக்ஸாம். என்ன எப்படி இதெல்லாம் யாருக்காக சொல்கிறேன்னா, இப்போ அரசு பணியாற்றக்கூடிய OA என்று சொல்லக்கூடிய உதவியாளர் பிரிவுகளில் வரக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பதவி உயர்வுகளுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில், அதுவும் ஒரு டெல்லியில் ஒரு கான்ஸ்டபுளாக தன் கணவன் இழந்ததை வந்து பதவி பெற்ற ஒரு பெண் NIOS படித்து பதவி உயர்வு பெற்றிருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய சான்றுகளாக இருக்கிறது. அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய இளநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எங்களால் படிக்க முடியவில்லை, நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் இவங்க உச்சபட்ச அதிக வயது வரம்பே வைக்கவே இல்லை. அப்போ அந்த 14 வயது நிறைவு செய்தவர்கள் அதற்கடுத்து என்ன அப்படின்னா, 12ஆம் வகுப்பு வருகின்ற பொழுது அவர்கள் 15 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்போ 10ஆம் வகுப்பில் நுழையும் போது அடிப்படை கல்வி இல்லை என்றாலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய NIOS, 12ஆம் வகுப்பு வரும்பொழுது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் 10ஆம் வகுப்புக்கு நீங்கள் NIOS பாஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஆன்லைன் மூலமாகத்தான் இந்த அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. அங்கங்கு அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மையங்கள், இப்போ எங்களை போன்ற பயிற்சி மையங்கள், இப்போ நான் வந்து என்னுடைய மவுண்ட் லிட்ராசி சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிவகங்கை என்ற பள்ளியை இந்த NIOS-னுடைய அங்கீகாரம் பெற்ற பள்ளியாக நான் என் தரம் உயர்த்தியிருக்கிறேன். அந்த மாதிரியானவர்கள் மூலமாக நீங்கள் பண்ணலாம், இல்லை நேரடியாக NIOS-னுடைய இணையதளத்தின் மூலமாக உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அப்போ வயது ஒரு அடிப்படை கல்வி, இது மட்டும் இருந்தால் போதும், எந்த வயதிலும் உங்களுடைய மேல்நிலை கல்வியை நீங்கள் தொடரலாம். அதாவது இப்போ 10th சேரலாம், +2 சேரலாம், +2 முடிச்சுட்டு மறுபடியும் காலேஜும் சேர்ந்து படிக்கலாம், கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாம். இது கல்லூரி பொறுத்த வரைக்கும் எல்லாம். இப்போ நான் அர்ஜுன் பாரத்தை சொல்லும்போது அவர் JEE IIT கல்லூரிகளிலே நுழைவதற்கான வெற்றி பெறுவதற்கான அடிப்படை தகுதிகளிலே சான்ற ஆதாரங்களிலே +2 எங்கள் NIOS சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கிறார். அதனால் மேல்நிலை கல்விகளுக்கு எந்த யூனிவர்சிட்டியிலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அனைத்து பல்கலைக்கழகங்களும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த NIOS மதிப்பெண் பட்டியலை அங்கீகரிக்கின்றன. ஓகே சார். இப்போ அட்மிஷனுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இன்றைய காலகட்டத்தில் சார் ஃபீஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு
பேரண்ட்ஸ்க்கு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு கல்வி எந்த ஒரு ஒரு அமைப்பிலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விதமான சலுகைகளை வழங்குகின்றன. இப்போ நீங்கள் பள்ளிகளிலே கட்டுவதை காட்டிலும் என்ஐஓஎஸ்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டத்திற்கான அந்த பாட புத்தகங்களை பெறுவதற்கான தேர்வு கட்டணங்களுக்கான அனைத்து கட்டணங்களும் கிட்டத்தட்ட மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது. இது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களின் அடிப்படையில் ஆன்லைன் அட்மிஷன் போது அதுவே உங்களுக்கு அதுக்கான அந்த பட்ஜெட் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ இருப்பதிலேயே இன்னைக்கு என்ஐஓஎஸ் என்பது மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளோடு, அதாவது விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ், ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ் என்ற வகையில் உங்கள் வீட்டிலே உங்களுடைய பாடத்திட்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ஐஓஎஸ். அதனால் கல்வி கட்டணத்தை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. சார், ஓகே சார். இப்போ ரெகுலராக நம்ம பிளஸ் டூ படிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஒரு டென்த்து பத்தாம் வகுப்பு படிக்கணும்னா, பத்தாம் வகுப்பு ஒரு வருஷம் எக்ஸாம் எழுதி அந்த அகாடமிக் இயர்லேயே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும். அவர் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவங்களுக்கு வந்து அட்டெம்ப்ட் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ என்ஐஓஎஸ்ல ஒருத்தர் அட்மிஷன் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் டூவோ இல்லை டென்த்தோ, அவர் எத்தனை தேர்வுகள் எழுத முடியும், அவங்களுடைய அகாடமிக் இயருங்கிறது எப்படி இருக்கும்? ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வுகள் நடக்கப்படுகிறது, ஏப்ரல் மே, அதுக்கடுத்து அக்டோபர் நவம்பர் என்ற முறையில். ஒரு முறை நீங்கள் உங்களை அட்மிஷன் போட்டாச்சு அப்படின்னா, ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுடைய அட்மிஷனுக்கு அந்த வரையறை இருக்கிறது. நீங்கள் அந்த பாடத்திட்டத்திலே தேர்ச்சி பெற்று வருவதற்கு ஒன்பது முறை நீங்கள் மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதி உங்களை நீங்கள் உங்கள் தகுதியை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா இப்போ நீட்டு ஜேஇ போகக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இதில்லை, எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா தரப்பு மாணவர்களையும் இந்த ஒரு ஒரு நல்ல அங்கீகாரத்திற்கு கொண்டு வரும்ன்றதுக்காகத்தான் இந்த ஐந்தாண்டு கால வரையறை ஒன்பது முறை தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பு. அதனால் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கான அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்று ஒரு சிறந்த மாணவராக நீங்கள் வரலாம். சார், இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி சார் நீங்கள் அங்கேருந்து இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், புக்ஸ் எல்லாம் எப்படி அவங்களுக்கு? ஆன்லைன் மூலமாக நீங்கள் அட்மிஷன் போடும்போதே உங்களுக்கு தேவையான அனைத்து தரவுகளையும் சரியான முறையில் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கட்டும், உங்களுடைய பிறந்த தேதியை சொல்லக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், கல்வி தகுதியாக இருக்கட்டும், முறையாக கேட்கப்படக்கூடிய ஆவணங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்து விட்டீர்களே ஆனால் உங்களுக்கான கடவுச்சொல்லும் உங்களுக்கான அந்த நுழைவு ரகசிய குறியீட்டு என்னும் வழங்கப்படும். இதன் அடிப்படையில் உங்களுக்குன்னு ஒரு தனி டேஷ்போர்டு, அதாவது உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டில் ஒரு தனி லாகின் ஐடி கொடுத்துறாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய மெட்டீரியல் டிரான்சாக்ஷன், உங்களுக்கான எக்ஸாம் அலாட்மெண்ட்டு, உங்களுக்கு எங்கெங்கே கிளாஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த சென்டரில் உங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடக்கப்போகுது வார இறுதி நாட்களில், அனைத்தும் உங்களுக்கு தெரிவிக்கப்படுது. அதனால் போஸ்டலில் ஃபிசிக்கல், அதாவது நீங்கள் கையிலே வைத்து படிப்பதற்கான பாட புத்தகங்கள் அனைத்தும் நேரடியாக 15 நாட்களிலிருந்து 30 நாட்களுக்குள்ளே உங்கள் நீங்கள் குறிப்பிடப்பட்ட சரியான முகவரிக்கு அஞ்சல் மூலம், பதிவு அஞ்சல் மூலமாக அனுப்பப்படுகிறது. சார், இப்போ ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய சயின்ஸ் குரூப் மாணவர்கள் எடுத்துப்போம் சார், அவங்களுக்கு அந்த வார இறுதி ரெண்டு நாள், இறுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு நாள் மட்டுமே அந்த காண்டாக்ட் கிளாஸுங்கிறது போதுமானதாக இருக்குமா, அல்லது அந்த நிறுவனம் என்ஐஓஎஸ்ங்கிறது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எதனா பண்ணுறாங்களா, இவர்களுக்கு வேறு வழியில் எப்படி இவங்களை வழிபடுத்துகிறாங்க சார், நல்ல வழிபடுத்துறாங்க? அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா இது என்னமோ என்ஐஓஎஸ்னோடனே ஆன்லைனில் அட்மிஷன் போட்டோன்னா புஸ்தகம் வந்துடும் அப்படின்றது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கால அட்டவணையும் சரியான முறையிலே வடிவமைத்து இந்த என்ஐஓஎஸ் அமைப்பானது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி கேர் எடுத்து இவங்க செய்கிறாங்க. இதில் எப்படின்னா, நீங்கள் அட்மிஷன் முடிந்த உடனே உங்களுக்கு ஒரு ஒரு பாடத்திற்கும் 30 PCP பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய 30 நேரடி பயிற்சி வகுப்புகளை உங்கள் பகுதிகளிலே ஏற்கனவே அங்கீகாரம் பெற்ற பயிற்சி மையங்களில் அலாட் பண்ணுவாங்க. இது வந்து செய்முறை தேர்வுகள், ப்ராக்டிக்கல் வகுப்புகள் இல்லாத பாடங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிக்கல் வகுப்பு உள்ள பாடத்திட்டை ஒரு ஃபிசிக்ஸ் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு கெமிஸ்ட்ரி தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா கூடுதலாக 5 ப்ராக்டிக்கல் கிளாஸஸையும் அவங்க அலாட் பண்ணிடுறாங்க. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளி இவருடைய முதன்மையான அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி, அதன் போல தனியார் பள்ளிகளையும் இவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அட்மிஷன் போடும்போதே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் எந்தெந்த பள்ளிகளில் நீங்கள் இந்த பயிற்சிகளை பெற விரும்புகிறீர்கள். அப்போ உங்களுக்கு பதிவு அஞ்சல் மூலமாக பாட புத்தகங்கள் வந்து விடுகிறது. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆன்லைன் வகுப்புக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட காணொலிகள், உங்கள் பாடத்தினுடைய ஒவ்வொரு தலைப்பு சார்ந்த பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போ சாதாரணமாக பள்ளியில் படிக்கும்போது நேற்று நான் வகுப்பறைக்கு வரவில்லைன்னா அன்னைக்கு நடத்தின படத்தை நான் திருப்பி அந்த ஆசிரியரை திருப்பி நான் நடத்த சொல்ல முடியாது. ஆனால் இங்கு எல்லாமே பதிவு செய்யப்பட்ட காணொலிகளாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதனால மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்கள் பாடம் புரிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை திருப்பி திருப்பி ரிப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஒரு பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக, ஒவ்வொரு பாடம் வாரியாக இருப்பது என்ஐஓஎஸ்னுடைய அந்த போர்ட்டலில் இருக்குது. உங்களுக்கான பாடத்திட்டத்தை லாகின் செய்து நீங்கள் செய்யலாம். மொபைல் அப்ளிகேஷனும் உங்களுக்கு இருக்குது, மொபைல் ஆப்பும் இருக்குது, மொபைல் செயலியும் இதுக்கு இருக்குது. ஸோ அப்போ மொபைல் மூலமாக, ஆன்லைன் மூலமாக,
பர்சனல் காண்டாக்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய பிசிபி பயிற்சி வகுப்புகள் மூலமாக எந்த விதத்திலும் உங்களுக்கு குறை வராத வகையிலே இவர்கள் கற்பித்தல் அணுகுமுறைகளை திட்டமிட்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி சார். அதாவது NIOS மூலமாக, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் மூலமாக சேர்ந்து சாதனையாளர்களாக விளங்குவது எப்படி என்பது குறித்து ரொம்ப இந்த ஹாஃப் அன் அவரில் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். சந்திப்போம் சார். சந்தோஷம் சார். மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, அடுத்த வாரம் தொடர்ந்து இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.